ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐயர் குலினரி கிளாசிக்ஸ். திஸ் இஸ் ஜனனி அருணாச்சலம். இனிமேலிருந்து நம்ம சேனல் ஒரு புதிய பரிணாமத்துடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆமாங்க, நம்ம சேனல் பேர் இனிமேலிருந்து ஜஸ்ட் ஜானு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, நம்ம சேனல் பேர் ஜஸ்ட் ஜானு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மின்ட் சாய். ஆமாங்க, புதினா டீ பற்றி தான் நம்ம இன்னைக்கு சேனலை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்தால் ஓகே தான். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை மட்டும் போடுறேன். இந்த புதினா இலை நல்லா கொதிக்கணும். ஸோ இதோட சேர்த்து லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது மூணுத்தையும் அரைக்க போகிறேன். ஸோ இது மூணோட ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா, மூணு லவங்கம் எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சின்ன பட்டை, அப்புறம் நாலு ஏலக்காய். இதோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து அதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இப்போ கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த டீக்கு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா, புதினா, அந்த லவங்கம், அப்புறம் ஏலக்காய், நம்ம போட்டிருக்க பட்டை, இதோட எசன்ஸ் வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா இறங்கும். ஸோ அதனால தான் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ தண்ணி வந்து சுண்டணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். கூடவே நம்ம ஒரு பக்கத்தில் பாலையும் காய்ச்சிடலாம். இதோட நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்த உடனே, தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் தாங்க நீங்கள் வந்து டீ தூள் ஆட் பண்ணும். நார்மல் டீ போடும்போது கூட சரி, தண்ணி கொதிச்சக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டீ தூள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டீயோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது மேற்கொண்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இதோட இந்த காய்ச்சின பாலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல கலர் கொடுக்குறது ஆக்சுவலாக டீக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். மில்க் இன்னும் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த டீயில் வந்து நம்ம வந்து டீ டிகாஷனில் வந்து நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் இந்த டீ டிகாஷனில் இந்த மில்க் வந்து கொதிக்க விடும்போது உங்களுக்கு அந்த எசன்ஸ் வந்து பாலோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டீ குடிக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து உணர முடியும். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ நான் ஒரு கப்பில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது நாட்டு சர்க்கரை நீங்கள் போட்டுக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வெல்லம் கூட துருவி போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். சுவையான டீ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே நம்ம இப்போது புதினாவை போட்டுடலாம். சாயங்காலம் டீ வித் சமோசா ஆர் பிஸ்கெட்டோட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாய்.